தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 2 வருஷம் ஆச்சு. ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த துறைக்கு என்ன ஒரு அமைச்சர் நியமித்தார்? உங்களுக்கு தெரியும், கைத்தறிக்கு துணைநூல் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த துறை முன்னேற்றத்துக்காக இந்த 1.5 வருஷத்துல ஒரு 6 மாசம் கொரோனால போயிட்டு, உங்களுக்கு தெரியும். இந்த 1.5 வருஷத்துக்குள்ள இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த கைத்தறிக்கும் இந்த துணைநூல் துறைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த நெசவாளர் முன்னேற்றத்துக்காக நான் மிகு முதலமைச்சர் அவர் ஆணையேற்று அவர் யோசனை செய்தேற்று இன்னைக்கு மகத்தான திட்டங்கள் வருவேன். உங்களுக்கு தெரியும், இந்த ஹேண்ட்லூம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் இந்த ஹேண்ட்லூம் சொசைட்டி சம்மந்த கதைங்க ஷோரூம்ஸ் 184 அது 105 தமிழ்நாட்டில், 49 வேற மாநிலத்தில். நாங்க வந்தவங்களுக்கு தெரியும், எக்மோர்ல நீங்க போய் பாருங்க. இந்த 2 வருஷத்துக்கு முன்னது எக்மோர் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருந்ததுன்னு பாருங்க. ஷோரூம் இப்ப பிறகு வந்த உடனே நாங்க எல்லாம் 1 வருஷம் எல்லாம் ஓல்டு மாடலா இருந்தது, இந்த ரெனோவேஷன் பண்ணி மாடர்னைஸ்டு. இப்ப நீங்க பாத்தீங்களா, அங்க ஷோரூம் எல்லாம் அங்க ஆரம்பிச்சுதானே வந்துடுவோம். இது மாடர்னைஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் சொன்னார், ஒன்னு பயசால் தேவருக்கு லேட்டஸ்ட் என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன கைத்தறி ஆகட்டும் ஏதாவட்டும் சொல்லி அதுக்கெல்லாம் நிறைய தனி டீமே போட்டோம். கவர்மெண்ட் டீம் இல்லாத தனி டீம் நாங்கள் போட்டு இன்னைக்கு இந்த இதுக்கு கிட்டத்தட்ட 500 புதிய டிசைன் உருவாக்கணும். நிப்டு நம்ம இது இருக்கு பெங்களூர்ல இருக்குல்ல, அவங்க போய் இப்போ நான் அங்கே போய் பார்த்து அங்கே மட்டும் அதே மாதிரி இருக்கு. இன்னைக்கு பயங்கரமாக பண்ணி இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த போன வருஷம் நான் சொன்ன மாதிரி போன வருஷம் 45 ஸ்டாப்ஸ் இந்த வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் 45 ஸ்டாப்ஸ். நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றோன்னு இந்த துறை நிலைமை என்னன்னா, ஒரு 7000 கோடி லாஸ்ல இருக்கு, 9000 கோடி லாஸ்ல இருக்கு, 9 கோடி லாஸ்ல இருக்கு. அது வந்த உடனே முதல் வருஷமே அந்த 9 கோடி லாஸை பண்ணி ஒரு 9 கோடி லாபத்தில் இந்த வருஷம் இப்போ பட்ஜெட் நடந்தப்போ நான் அன்றைக்கி அறிவித்தது கிட்டத்தட்ட 20 கோடி சேல்ஸ், 200 கோடி கட்டணும், 20 கோடி லாபம். அதில் வந்து இந்த 10 கோடி இந்த மாதிரி 45 ஷாப்புக்கு மாடர்னைஸ் பண்ணிக்கிறதால அதுக்கு ஒரு 10 கோடி செலவு. இதுதாங்க இன்னைக்கு வந்து ஆட்சி வந்து குறைத்து இந்த மாதிரி டெவலப்மெண்ட் என்னென்ன பண்ண முடியுமோ அது நம்ம முதலமைச்சர். இப்போ காலையில் நம்ம கைத்தறி அங்கே பார்த்தோம்ல, அங்கே வந்து அந்த நகர்ப்புறம் இங்கேருந்து இது மாதிரி மெயினான இடத்துக்கெல்லாம் என்னென்ன பண்ணோம். தமிழ்நாட்டில் ட்ரெடிஷன் அண்டு கல்ச்சர் பிரதிநிதிக்கு நல்ல கலப்புறம் வளர்க்கு மாதிரி அவங்களுக்கு சொல்லி நல்ல இது இந்தியனில் பல்வேறு மாநில கைத்தறி நெசவாளர் தயாரிக்கப்படும். அந்நில இங்கே மட்டும் இல்லை, கைத்தறி வெளியில் பண்ணுறத விட எடுத்தாந்து இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்களா அந்த மாதிரி கடைகள்லாம் போட்டு இது பண்ணிட்டு போது கோயம்புத்தூர் தான் நான் வந்தேன். இதே கலெக்டர் ஆஃபீஸில் தான் மீட்டிங் கலெக்டர் வச்சு ஒரு மீட்டிங்கு ஆலோசனை கூட்டம் பண்ணும். அவன் குறைகள் தான் கேட்டான், அவன் கேட்ட உடனே அவன் கேட்ட ஒரே குறை டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட் சல்மா சல்மா அவங்க தான் அரேஞ்ச் பண்ண அந்த அவன் கேட்டது இந்த செஸ் வரின்னு ஒரு 10% இருக்குது அதை நீக்கணும்னு கேட்டாங்க. நாங்கள் 30-20 வருஷம் 10 வருஷமாக நாங்கள் பண்ணுறோம், அதனால என்ன பலனுங்க நமக்கு என்ன தெரியும் ஒரு 10%? அவங்க சொன்னாங்க அது ஒன்றும் இல்லை சார், இப்போ காட்டன் பர்ச்சேஸ்னால் நம்ம இங்கே 1% இது பண்ணுறோம். அந்த அவங்க என்னன்னு இங்கே கோடவுன் யாரும் வைக்கிறதில்லை, இது வந்து காட்டன் கார்பரேஷன் சிசிஐ காட்டன் கார்பரேஷன் இருக்குது அது மூலியமாக தான் நாங்கள் வாங்குகிறோம். அது வந்து வெளியே இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பாம்பேயில் இருக்குது இல்லைன்னா ஆந்திராவில் இருக்குது, இவங்க அங்கே போய் தான் வாங்கணும் டிரான்ஸ்போர்ட். அதே வந்து இந்த 1% இருந்தால் அவங்க வந்து இங்கே வச்சுடுவாங்க,
இங்க நாங்க வந்து இப்ப வந்து ஃபைனான்ஸ், இப்ப நான் வந்து தொழில் இது வாங்கிட்டு நான் ஒரு கம்பெனி நடத்தணும்னா நிறைய வாங்கணும், ஃபைனான்ஸ் அதிகமாக வைக்கணும், பேங்க்ல இருந்து நிறைய லோன் வாங்கணும். அது இல்லாத இங்க வந்தா நாங்க பார்த்து டெஸ்ட் பண்ணி வாங்கி வாங்கிக்கோம், அது ஒண்ணு எடுத்தா எங்களுக்கு ரொம்ப நாள் உடனே. அது அது மட்டும் இல்லாத இந்த டிபார்ட்மெண்ட்டை இந்த டெக்ஸ்டைல்ஸ் போது இங்கே தான் நம்ம நம்ம இந்தியாவிலே செகண்டில் இருக்கணும். இங்கே அது என்ன பண்ணாரு, அப்போ வந்து கைத்தறி ஹேண்ட்லூம்ஸு இது இது கைத்தறி நூல் இது இது ஒன்றா இந்த ஒரே கமிஷனாக இருந்தது. இப்போ டிபார்ட்மெண்ட்டை பிரிச்சிட்டோம், டெக்ஸ்டைல்ஸுக்கு தனியாக கமிஷன் போட்டாச்சு, இந்த டெவலப்மெண்ட் கோசரம் இருக்கும். அது போது ஜிஓ போட்டு ஒரு 4-5 மாதம் ஆச்சு, இப்பெல்லாம் பண்ணிங்கிறோம். இந்த மாதிரி இந்த துறைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஒரு 4-5 மாதம் 3-2 மாதத்துக்கு முன்ன பிஎம் மெகா டெக்ஸ்டைல் பார்க் வந்து ஒரு 1000 ஏக்கர் இந்தியாவிலேயே 7 மாநிலத்துக்கு தான் கொடுத்தாங்க, அதில் தமிழ்நாடு ஒரு மாநிலம் பிஎம் அனௌன்ஸ் பண்ணார். அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நிஜமாவே அவர் மாதிரி எல்லாம் ஒரு எனக்கு ரொம்ப வேண்டியிருந்தா நல்ல கேட்டு நம்ம சொல்ற கோரிக்கைகள் இருக்குது. அவர் இந்த 7 அவங்க 5 மாவட்டம் பிஜேபி அம்மாங்கிறாங்களே பிஜேபி நிறுத்த மாநிலங்கள் நல்ல மாநிலம், ஆனாலும் அது இங்க ஆரம்பிக்கும் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கணும் சொல்லி தலைவர் தலைமையில் வந்து இங்க ஆரம்பித்தார். இதெல்லாம் சாதாரண இல்லை, ஆரம்பிச்சது மட்டும் இல்லை, நீ கலந்துக்கணும் போது அப்போ அவர் ஒரு கோரிக்கை வச்சார், இந்த மெகா டெக்ஸ்டைல் பார்க் விருதுநகர்ல தான் 1000 ஏக்கர் அது வந்து நீங்க நான் இப்போ போட்டது ஒரு ஆரம்பம் தான் பண்ணோம், பூஜை போடல இதெல்லாம் பண்ணல. அவர் சொன்னார் பேசும்போது இங்கதான் சென்னையில் தான் இந்த மாதிரி அது ஆரம்பிக்கும் போது ஃபவுண்டேஷன் போகிறது பிரைம் மினிஸ்டர் நீங்கள் கூப்பிடணும், நம்ம நம்ம தலைவர் சிஎம் முதலமைச்சர் பேசும்போது அதுக்கு பதில் சொன்னார், நிச்சயமாக அவர் இல்லாத நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோம். இதுதாங்க ஒரு நல்லாட்சிக்கு ஒரு இதுக்கு ஒரு நாட்டு முன்னேற்றத்துக்கு. போன வாட்டி நூல் வெளி இல்லை நூல் வெளி இருந்தது, அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி இப்போ அங்கே இருந்தது. அப்போ வந்து இதே போய் நாங்கள் போய் இதே வந்து நாங்கள் முதலமைச்சர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நாங்கள் போய் பார்த்து நாங்கள் காணொலி மூலியமாக தான் நாங்கள் பேசினா கொரோனா முடியல நானே தான் பண்ணேன், அந்த அம்மா கிட்ட அவ்வளோ நல்லா பண்ணாங்க. அப்போ நான் பேசப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அப்போ நம்ம தலைவர் 2-3 லெட்டர் இது அவரும் பேசினார், பேசினது எப்பிஎஸ் கோயல் சாரும் அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் ஏற்றுக்கின்னு ஒரு டைம் கொடுத்தாங்க, 11% இம்போர்ட் டியூட்டி குறைச்சி கொடுத்தோம். குறைச்சி கொடுத்தோடனே எங்கள் முதலமைச்சர்னு சொல்லி நீ நேராக டெல்லிக்கு போய் அங்கே தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்க, நான் நேராக டெல்லிக்கு போய் பிஎஸ் கோயிலையும் அம்மா அப்பா அப்போ தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்தேன். இப்போ திருப்பி நாங்கள் அன்றைக்கி கோரிக்கை வச்சுக்கிறோம், இவங்க பர்மனெண்ட்டாக எங்களுக்கு ஓடணும் அந்த மாதம் சொல்லிக்கிறாங்க. அந்த இது அந்த மாதிரி எல்லாம் ஒன்று ஒன்றா நல்லா நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் நல்லா நடக்கும். என்ன கேள்வி கேட்கணும் நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணணும், கேட்கும் போது நம்ம கேட்கற கேள்வி நியாயமான கேள்வி தானே, எது சேம் அது கூட திங்க் பண்ணணும். நம்ம எது கேட்டாலும் இது பண்ணணும், யாராக இருந்தாலும் நான் யார் யாரை பற்றி குறை சொல்லவோ எதுவும் அதுக்கு நீங்க ஒரு திங்க் பண்ணி கேட்கணும் எது அது நல்லதா இருந்தால் நல்லது. ஓ கடைக்கு போயிடுவோம் பார்த்தாங்க எதுக்கு இங்கே வந்தீங்க சார், இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா பண்ணுறாங்க சொன்னாங்க. அதில் வந்து எப்போ இது அரசியல் வேறு இது வேறு சம்பந்தமா கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி டெசிஷன் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்றாங்க, ஏன்னா என் தொகுதியிலேயே என்டிசி மில் இருக்கு, அந்த இஷ்யூவை நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன்,
இது சம்பந்தமா ஒரு கொள்கை முடிவு எடுக்க வேண்டியிருக்கு, அது கேபினெட்ல முடிவு பண்ணணும் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா நல்ல முடிவா இருக்கு. எனக்கு 8 to Z தெரியும். 3 மில்லுக்கு இருக்கு.